அன்பானவர்கள் வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்றைக்கு நாள் 14/12/2023. 6/12/2003 அன்றைக்கி நான் இங்கே பக்கத்தில், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 8 நம்பர் பொன்னை நகர், வேப்பம்பட்டு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அந்த வீட்டிலேருந்து மூர்த்தின்ற ஒரு ஆளும் அவங்க ஒய்ஃபும் அவங்க மகன் நாகராஜன்றவனும் என் மேலே அடிக்க பாஞ்சு வந்தாங்க. கெட்ட வார்த்தை பேசினாங்க. கல் எடுத்து வந்தாலும் அடிக்க வந்தான் மூர்த்தின்றவன். அவங்க கூட இன்னும் 2 ரவுடிங்களும் சேர்ந்துக்குன்னு 5 பேருமா ரவுடிசம் பண்ணாங்க. ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையை, அபியூசிவ் வேர்ட்ஸ் எல்லாம் பேசினாங்க. எந்த காரணமும் இல்லாமல், தேவையில்லாமல் ஒரு செடியை சாக்க வச்சு சண்டைக்கு வந்தாங்க. ரோட்டில் இருந்து ஒரு செடியை சாக்க வச்சு அவங்க வந்து அவ்வளோ கேவலமாக பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நான் வீடியோ வந்து சிஎம் சிலுக்கும் டிஜிபிக்கும் அனுப்பினேன். செவப்பேட் இன்ஸ்பெக்டருக்கு அட்ரஸ் பண்ணி ஒரு இமெயில் லெட்டரும் வந்து டிஜிபிக்கு தட்டி விட்டேன். ஆனால் ஏதாவது நடக்கும்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. அதுக்கு முன்னாடி அவங்க 2 தடவை இதே மாதிரி கெட்ட வார்த்தை பேசி 2 தடவை சண்டைக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இதே மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணேன் நான். இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ண கம்ப்ளைண்ட்டுக்கும் எந்த நடவடிக்கையும் வழக்கம்போல் அந்த கிழவனும் அந்த கேள்வியும் அந்த நாகராஜன் ரவுடி இந்த எல்லோரும் வந்து வழக்கம்போல் சுற்றின்னு இருக்கிறாங்க. அப்போது செவப்பட்ட காவல் நிலையம் வேலை செய்தா, டிஜிபி ஆஃபீஸு சிஎம்ஸ் எல்லாம் வேலை செய்தா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கா, என்ன மாதிரி நல்லவங்களுக்கும் எல்லாத்தையும் சட்டப்படி சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு இருக்கா? ஸோ இதுதான் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு. ரவுடிகள் ராஜ்யம் நடந்துருக்கு தமிழ்நாட்டில். MK ஸ்டாலின் என்ற மிகப்பெரிய ரவுடி பாஸ், ரவுடிங்களுடைய தலைவனை வச்சுன்னு திமுகன்ற ரவுடி கட்சியால் ரவுடிசம் பண்ணின்னு இருக்கிறாங்க. அந்த வீட்டில் கூட, அந்த 8 நம்பர் வீட்டில் வந்து ஒரு ஜீப் நிற்க, அதில் டிஎம்கே கொடி இருக்கும். ஸோ அந்த கிழவன் வந்து மூர்த்தின்றவன் வந்து ரிவால்வர் வாங்கினா எனக்கு ஒரு கமெண்ட்லேயே வந்து ஒரு ஆள் எனக்கு நைஸாக இன்ஃபார்ம் பண்ணார். கிஷோர்குமார்ன்ற ஒரு ஆள் வேப்பம்பட்டில் ஒரு ஆள் பேரை போட்டு இவங்கிட்டருந்து ரிவால்வர் வாங்கியிருக்கா மூர்த்தி உங்களை சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அதையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஸோ இந்த ரவுடிங்க வந்து என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறானுங்க. பொம்பளை ரவுடி ஆம்பளை ரவுடி எல்லாம் சேர்ந்துக்குன்னு அவங்களுக்கு வந்து வேப்பம்பட்டு காவல் நிலையம் வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன். வேப்பம்பட்டு காவல் நிலையம் காவல் நிலையமா அல்லது ரவுடிகளின் ஏவல் நிலையமா? நேம் சேக்கு வச்சுக்கினா அவங்கள கூப்பிட வேண்டி பேசி வார்த்தை நடத்தி காசை வாங்கிடலாம் பாக்கெட்டில் போட்டுனு வேப்பம்பட்டு இன்ஸ்பெக்டர் அவங்கள ஃப்ரீயாக விட்டு வச்சுருக்கிறார். அப்போ நான் டிஜிபி அனுப்பின கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் என்ன மரியாதை? ஸோ நல்லவங்களுக்கு வந்து காலம் கிடையாது. இது இந்த திமுக ஆட்சி இம்மீடியட்டாக கலைக்கப்பட வேண்டும். இதை வந்து நரேந்திர மோடிக்கு அனுப்புகிறேன், அமித்ஷாக்கு அனுப்புகிறேன். நல்லவங்க தயவுசெய்து என் பின்னாலே அனுப்பிச்சேருங்க. இது மாதிரி அயோக்கிய போலீஸ்காரங்களையும் தான் உள்ளே தள்ளணும். வேப்பம்பட்டு இன்ஸ்பெக்டர் உள்ளே தள்ளணும் நியாயமாக. அத்தனை கம்ப்ளைண்ட் நான் கொடுத்து டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு என்னத்துக்கு அவ்வளோ பெரிய ஆஃபீஸு? அத்தோ கீழே எத்துக்கு 100,000 போலீஸ்காரங்க? ரவுடின்னு நான் பின் பாயிண்ட் பண்ணி வீடியோவே எடுத்து அனுப்புகிறேன். நான் மரியாதை பேசுங்க, அவங்க கெட்ட வார்த்தை பேசி மரியாதைலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அதுக்குன்னு சட்டம் இருக்கலாம், அதுபடி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இப்போ இமெயிலாம் சிவசங்கர் பாபாவுக்கு மட்டும் இமெயிலில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாவே கனடா அமெரிக்காவில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட ஆக்ஷன் எடுப்பீங்க, எஃப்ஐஆர் போடுவீங்க. ஏன் இவங்க மேலே இந்த ரவுடி பசங்க மேலே ஆக்ஷன் எடுக்கல? சங்கர் ஜிவால் முத்தம் கொடுத்ததுக்கு அவ்வளோ ஆக்ஷன் எடுக்கிறீங்களே? இது எவ்வளோ பெரிய எவ்வளோ ஆபத்தான ஒரு வேலை பண்ணியிருக்காங்க, ரவுடிசம் பண்ணியிருக்காங்க. அந்த கிழவன் இந்த கிழ வயசில் என்னோட வயசானவன் கல் எடுத்து அடிக்கிறதுக்கு வரான். என்ன அவனை ஃப்ரீயாக விட்டு வச்சுருந்தாங்க. அப்போ எனக்கு என்ன பாதுகாப்பு? எங்கள் பக்கத்து வீடு நான் 7 இப்போ நான் பொன்னையன் நகர், வேப்பம்பட்டு, திருவள்ளுவர் பக்கத்தில் 8 நம்பர் வீட்டில் இந்த ரவுடி குடும்பம் இருக்குது. என்டையர் ஃபேமிலி ரவுடிசம் பண்ணு இருக்குது. இந்த ஏரியாவில் அவங்க பெரிய தாதா போல் இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் பயந்து நடுங்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வரவங்க சைக்கிள் தூரத்தில் நிற்க வச்சு நடந்து போகிறான். அந்தளவுக்கு தாதா அவங்கள வந்து எப்படி உள்ளே தள்ளாமல் வச்சுன்னு இருக்கிறீங்க? நான் இத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்து வீடியோவே எடுத்து போட்டிருக்கிறேன், எவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கலை? சங்கர் ஜிவால் நடவடிக்கை எடுங்க. மேலே அந்த 3 பேர் இம்மீடியட்டாக, அந்த 3 பேரும் கூட 2 பேர் ரவுடிங் சப்போர்ட்டுக்கு வந்தானுங்க. 6/12/2023 வீடியோ இருக்குது, உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அவங்கள இம்மீடியட்டாக அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்க. சட்டப்படி அவங்களுக்கு 6 மாதம் குறைஞ்ச தண்டனை வரணும். வெறும் 15 டேஸ் ரிமாண்டில் வெளியே விடக்கூடாது அவங்கள. எவனோ போய் போய் காசு கொடுத்து அவங்கள கூப்பிட்டு வரான் போல, லஞ்சம் கொடுத்து இன்ஸ்பெக்டருக்கு. வேப்பம்பட்டு இன்ஸ்பெக்டர் மேலே நடவடிக்கை எடுங்க. நன்றி, வணக்கம். ஷு ஓம்.